தமிழ் எஃப்எம் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். டிஜிட்டலில் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கும் ஒரு செலிபிரிட்டி ஆர்ஜியை வந்து கூட்டிகிட்டு வந்து உங்களோட பேச வைக்க போகிறோம். எஸ், எங்களோட டீமில் இருக்கிறவங்க எங்களுக்கு எப்போவுமே செலிபிரிட்டி, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சவங்க. ஸோ அவங்களில் தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்க போகிறோம். வணக்கம் கிரிஜா. வணக்கம்ண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். எல்லோரும் நல்லா இருப்பாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். ஆர்ஜே கிரிஜா, எங்களோட தமிழ் எஃப்எம்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் எல்லா வேலைகளையும் வந்து நிறைய பங்களிப்போட ஈடுபாட்டோட செய்யக்கூடிய ஒருத்தர். சாதாரண போகிற ஒரு பாட்டுக்கு பின்னாடி கிரிஜாட உழைப்பு இருக்கும். அதை கடந்து காத்தாடி ஷோ, செய்தி வாசிப்பு, ஸ்கிரிப்ட், வாய்ஸிங், இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கிரிஜாவுக்கு எப்படி இந்த மீடியா ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஆசை வந்து எங்கே இருந்து ஆரம்பிச்சிச்சு? நான் ஏற்கனவே உங்களோட முதல் இன்டர்வியூவில் சொன்னேன், இந்த மீடியாக்குள்ளே வரணுன்றது என்னோட பெரிய ட்ரீம், கனவு அப்படின்லாம் கிடையாது. சின்ன வயசில் ஏதோ இந்த விளையாட்டுத்தனமாக இருக்கும்போது இந்த நியூஸ் வாசிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு அப்படின்றது இருந்தது. அதுக்கப்புறம் அப்படி ஒரு ட்ரீம் இருந்ததே எனக்கு அப்படி ராசு இருக்குன்றதே ஞாபகத்தில் இல்லை. ஆக்சிடென்டலாக இது ஒரு ஞாபகம் வந்து அப்படியே இதுக்குள்ளே வந்தது தான். பட் இப்போ ரொம்ப லவ் பண்ணி என்னோட வேலையை ரொம்ப பிடிச்சி போய் என்ன மாதிரியான பிரச்சனை வந்தாலும் எனக்கு பிடிச்ச வேலை அப்படின்னு ரொம்ப லவ் பண்ணி பண்ணிட்டுருக்கேன். முதலாவது கேள்வியாக நான் கேட்க வேண்டிய கேள்வி இப்போ நான் கேட்க போகிற கேள்வி தான், ஆனால் அது வந்து மாறிப்போச்சு, சரியா? தேசிய விருது கிரிஜாவுக்கு கிடைச்சது சிறந்த செய்தி வாசிப்பாளினியாக, பெண் செய்தி வாசிப்பாளினியாக 2021. ஓகே, அதுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். அந்த டைம் நாங்கள் ஒரு வீடியோ போட்டோம். ஆனாலும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறது வந்து புதுசாக வந்திருக்கிற சில நேர்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கிரிஜாக்கு? அதாவது எனக்கு வந்து ரேடியோவில் வந்து ஒரு ஆர்ஜியாக இருக்கிறேன் அப்படின்றதையும் தாண்டி என்னை ஒரு செய்தி வாசிப்பாளராகவும் என்னை ஒரு செய்தி ஆசிரியராகவும் எல்லாருக்கிட்டையும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுல தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் நியூஸுக்கு வேறு எதுக்காவது எனக்கு அந்த நேஷனல் அவார்ட் கிடச்சிருந்தா கூட நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேனான்னு தெரில. செய்தி வாசிப்புக்கு அப்படின்னு கிடைச்சது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வாழ்க்கையில் வந்து முதல் தடவை அப்படின்றது எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு தடவை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த முதல் தடவை முதல் விருது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுற ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நாங்கள் இந்த ஃபீல்டில் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் கூட அது ஒரு பெரிய ஞாபகமாக இருக்கும் இல்லையா, லைஃப் லாங். அது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். ஆமாம், அது அடுத்து ஒரு 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 ரொம்ப பெரிய வயசும் கிடையாது தானே உங்களுக்கு, ரொம்ப சின்ன பொண்ணு, அந்த வயசில் வந்து அதை வாங்குறதுன்றது பெரிய ஒரு விஷயம். ஸோ தமிழ் எஃப்எம் டீம் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை போவோம் கிரிஜாக்கு. நன்றிண்ணா. அடுத்து இந்த ரேடியோ அல்லது காத்தாடி ஷோ இந்த இந்த விஷயங்களில் வந்து நீங்கள் ரொம்ப ஆத்மார்த்தமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதில் அப்பப்போ வந்து ஏதாவது சடன்லி சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து வரும், அதெல்லாம் எப்படி கடந்து வர்றீங்க? எப்படி கடந்து வர அப்படின்னா, எந்த வேலையாக இருந்தாலும் மீடியான்னு மட்டும் கிடையாது, எந்த வேலையிலையுமே சம்பவங்கள் இருக்கு. ஆமாம், நிறைய பிரச்சனை ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து போக தான் செய்யும். அந்த நான் சொன்ன மாதிரி என்னோட பெரிய ட்ரீம்குள்ளே வந்துட்டேன், ஸோ விடக்கூடாது, இறுக்கி பிடிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னாலும், இப்போ நான் பண்ணிட்டு இருக்க வேலையை ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப விரும்பி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச வேலை, என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் நாலு பாட்டு போட்டு ஷோலேருந்து பேசும்போது அந்த கவலையெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது. நமக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், அப்போ பிடிச்ச விஷயத்தோடு இருந்து வேலை பார்க்கும்போது இன்னும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், இருந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்து பண்ணிட்டுருக்கேன். சூப்பர். வீட்டில் வந்து கிரிஜா அப்பா பொண்ணு அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனாலும் அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் எல்லாருமே சேர்ந்தது தான் நாம, எல்லாருமே சேர்ந்தது தான் நாங்கள். ஸோ உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி எனக்கும் பெருசாக தெரியாது, சொல்லுங்கள். வீட்டில் இருக்கவங்கள சொல்லணும்னா, வீட்டில் அம்மா அப்பா, நான், தம்பி, என்னோடய அப்பம்மா, தாத்தா இருந்தார், இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அவர் இறந்துட்டார். அப்பம்மா இருக்காங்க. அம்மா அப்பாவுக்கு நான் செல்ல பிள்ளைன்றது தாண்டி என்னோடய அப்பம்மா தாத்தாவுக்கு நான் ரொம்ப செல்ல பொண்ணு. அவங்களுக்கு சுடு தண்ணி எல்லாம் வச்சு தருவாங்க குளிக்கிறதுக்கு. இப்போ நான் வீட்டுக்கு போனால், என் அப்பம்மாவுக்கு சரியான வயசு, அதனால் இப்போ நான் வீட்டுக்கு போனால் சுடு தண்ணி வச்சு, அதுவும் சும்மா சுடு தண்ணி கிடையாது, மூலிகையெல்லாம் போட்டு அவிச்சு ஒத்தடை வச்சு குளிப்பாட்டி இந்த குழம்புலேருந்து அழுக்கெல்லாம், அதே தான் அழுக்கெல்லாம் போகணுன்ற மாதிரி அந்த குளிப்பாட்டிலாம் பண்ணி அனுப்புவாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு நான் சின்ன குழந்தை தான், கல்யாண வயசு வந்துருச்சுனாலுமே கூட என்ன இன்னும் குழந்தையா தான் பாக்குறாங்க. நானும் மனசளவுல அப்படிதான் இருக்கேன். நீங்க ரேடியோல பண்ண செய்தி வாசிப்பா இருக்கட்டும் இல்லாட்டி ஷோஸா இருக்கட்டும், ஏதாவது ஒன்றுல வந்து ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ் வந்து உங்களுக்கு நடந்திருக்கு, அது ஒரு 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 ஹாப்பினஸான விஷயமா இருக்கலாம் இல்லைன்னா சேடாக கூட இருந்திருக்கலாம், அப்படி ஏதாவது ஒரு விஷயம்? அப்படி நிறைய விஷயம் இருக்கு. சந்தோஷமான எலிமெண்ட்ஸ்னா நிறையவே இருக்கு. நிறைய பேர் அதாவது வெளியில இருந்து கேட்குறவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸாக இருக்கலாம், நீங்க பண்றது நல்லா இருக்குன்னு சொல்லி என்கரேஜ் பண்றதா இருக்கலாம், அப்படி நிறைய சந்தோஷமான விஷயம் இருக்குது. கவலையான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இருக்குது. ஏன்னா மைக்குக்கு பின்னாடி நமக்கு தெரியும், அழுது புலம்பி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பட் மைக் ஆன் பண்ணோன்னே சிரித்து பேசிகிட்டு இருக்கிறது, அது எல்லாருடைய ஆர்ஜேஸாக இருக்கிற எல்லாருடைய லைஃப்லையும் இருக்கும்.
அதே மாதிரி எனக்கும் வந்து தாத்தா இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி வரும்போது கூட நான் வந்து நேரில் இருந்துட்டு இருந்தேன். ஓரளவுக்கு எனக்கு கால்ஸ் வந்துட்டே இருக்கும்போது எனக்கு புரிஞ்சுது ஓகே இதுக்கு தான், ஏன்னா முதல் நாள் தான் அவருக்கு வருத்தம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வரேன். ஸோ அடுத்த நாள் நான் ஷோவில் இருக்கும்போது கால் வந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு விளங்குது, வீட்டிலேருந்து ஒருத்தராக அடுத்தடுத்து கால் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு ஓகே இதுதான் நடந்துருச்சு, சரி ஒரேடியாக முடிச்சுட்டே கால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது இருந்தாலும் அந்த வலியெல்லாம் உள்ளே வச்சுட்டு ஷோவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து கால் பண்ணும்போது தான் இப்படி சொன்னாங்க. ஸோ அது எனக்கு எப்போவுமே லைஃப்பில் மறக்க முடியாது. மென்டலி வந்து நாங்கள் நிறைய கஷ்டங்களோடு வேதனையோடு இருக்கும்போதும் வெளியே வந்து சிரித்து ரியாக்ட் பண்ணுறது இல்லைன்னா ஆக்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அது ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தான் அது தெரியும்னா ரைட், அது கடந்து போகட்டும். காத்தாடி ஷோவில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை கேட்கணும் அப்படின்னு. எங்களோட ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் நானும் பிரபு வந்து எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில, நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ், ஆனால் ரெண்டு பேருக்கு இடையில நிறைய சண்டை வரும். எவ்வளோ சண்டை வந்தாலும் எங்களுடைய வேலையை நாங்கள் எப்போவுமே விட்டு கொடுத்தது கிடையாது. நீ பண்ணாதானா பண்ணுவேன், நான் பண்ணானா பண்ண மாட்டேன் அப்படின்னு எங்கள் கோவத்தை காட்டிட்டு வேலையில் நாங்கள் காட்டுறது கிடையாது. ரெண்டு பேரும் ரொம்ப எப்படி க்ளோஸாக வெளியில் இருப்போமோ அதே மாதிரி ஒன் நேர்லையும் கேஷுவலாக ரொம்ப கேஷுவலாக பேசுவோம். அது எங்களோட ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன், அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அது எங்களோட ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். மைனஸ் அப்படின் போது சில நேரம் நாங்கள் வெளியில் பேசிகிட்டு இருக்க அந்த ஒரு மைண்ட் செட்லேயும் ஒன் நேர்லேயும் ரொம்ப நேரம் பேசுகிறோம், கொஞ்சம் லைட்டாக டியூரேஷன் ப்ராப்ளம் வரும் எங்களுக்கு, கொஞ்சம் அதிகமாக பேசுகிறோம், அதுதான் எங்களோட மைனஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ரைட், தமிழ் எஃப்எம்ல வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் கிரிஜாவும் எங்களோட கூட பயணிச்சுட்டு இருக்கிற ஒருத்தர், கிரிஜா வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் எஃப்எம் அப்படின்றது வந்து என்னோட குழந்தை மாதிரி தான் நான் பார்க்குறேன். தமிழ் எஃப்எம் மட்டும் கிடையாது, காத்தாடி ஷோவும் கூட. என்ன அப்படின்னா, தமிழ் எஃப்எம் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த ரேடியோவோட நான் பயணிச்சிட்ருக்கேன் அப்படின்றதால அந்த ஃப்ரம் த ஸ்டார்ட் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது எல்லாமே எனக்கும் தெரியும். ஓஷியா அக்கா கூடவே நான் வந்திருக்கேன், அவங்க பண்ண நிறைய கஷ்டம், தமிழ் எஃப்எம் கொண்டு வரதுக்காக அவங்க என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, என்னெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியும். அதில் ஒரு சின்ன பாட்டாக நானும் கூடவே இருந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி தமிழ் எஃப்எம் அப்படின்றது எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல், ஏன்னா எல்லாமே புதுசாக பண்ணும்போது நாம் அதில் ஒரு பாட்டாக இருக்கோன்றது நம்மளோட உள்ளே இருக்கிற நம்மளோட டேலண்ட்ஸையும் வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு களமாக அது எனக்கு கிடச்சிது, அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி காத்தாடியும் அப்படி தான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டேன், என்னோடய ஷோ வேறு யாராவது வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அந்த என்னோட குழந்தைய வேற ஒருத்தர் கையில் கொடுத்துட்டு போனால் எப்படி ஃபீல் ஆகும், அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ காத்தாடியும் சரி தமிழ் எஃப்எம் சரி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். வீக்கெண்டில் நான் பண்ணுற வளவலா சாம்பியன்ஸும் சரி, அதுக்கு ஒரு தனியான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே கிடைக்கும் வளவலா சாம்பியன்ஸுக்கு. லேடி கோபிநாத் அப்படி வந்து போயிட்டு இருக்கேன், அப்படி அந்த ஷோவும் எனக்கு ஸ்பெஷல். இது மூணுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தமிழ் எஃப்எம்ல, அண்ட் ஆல்சோ பாட்டுகளும் கூட. ரைட், பாட்டுகள் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, இந்த ஸ்டுடியோல நாங்க பாட்டு பிளே பண்ணிட்டு அந்த பாட்டோட சேர்ந்து பாடுறது ரொம்ப பெரிய ஹை வால்யூம்ல வந்து நாங்கெல்லாம் பாடுவோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா இருக்கு, என்ன கத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க, பட் அதுதான் எங்களோட உலகம். ஆமா, அடுத்து அந்த ஒவ்வொரு பாட்டோடையும் நமக்கு வந்து ரொம்ப நாங்க எங்களை ரிலேட் பண்ணி பார்ப்போம் இல்லையா, நாங்க எங்களுக்கு ரிலேட்டடான விஷயங்களோ அந்த மாதிரி வந்து பாட்டை வந்து பார்ப்போம். அந்த மாதிரி சில பாட்டுகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு சில பாட்டு ரீசெண்டாக வந்ததில் வந்து எனக்கு ரொம்ப இந்த பாட்டு வந்து எனக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா என்ன பாட்டு? அப்படி என்னோட ரிலேட் பண்ணிக்கிறதுக்குன்னு எடுக்க போனால் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு, அவ்வளோ சாங்ஸ் இருக்கு. நீங்கள் ரீசெண்டாக வந்தது அப்படின்னு கேட்கும்போது ரீசெண்டாக ஒன்று நினச்சதும் வெந்து தணிந்தது காடு, அதே நேரம் இன்னொரு பாட்டு இருக்கு அதில் மறக்குமா இல்ல காலத்துக்கு நீ வேணும், காலத்துக்கு நீ வேணும், இந்த ரெண்டு பாட்டுமே எனக்கு ஏதோ அதை கேட்கும் போது ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி ஃபீல். இப்போ ரீசெண்டா வா வாத்தி கூட அப்படி. ஓகே, யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் பண்ண போறீங்க கிரிஜா? தேங்க்ஸ் சொல்லணும்னா முதல்ல கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், என்னெல்லாம் நடந்தாலும் நமக்கு இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு அவரோட பிளான் வச்சிருப்பாரு. நம்ம என்னதான் தலைகளாக நின்னாலும் நமக்கு கிடைக்க வேண்டியது பிளான் வந்து எப்போவுமே அவரோடது. ஸோ எனக்கு கொடுத்துருக்குற எல்லாமே, எனக்கு கிடைக்காம போன எல்லாருமே, எனக்கு கிடைச்ச எல்லாமே, கிடைக்க போகிற எல்லாமே வந்து கடவுளால் தான், அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். என்னோட அம்மா அப்பா என்னுடைய ஃபேமிலி இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணாலும் எனக்காக சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க, என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க, நான் என்ன பண்ணாலும் அது கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறாங்க, அந்த சப்போர்ட்டுக்கு நான் வந்து நன்றி சொல்லணும். அதே நேரம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்க ஓஷியா அக்கா, என் கூட வேலை பார்க்குற எல்லாருமே எல்லா விஷயத்துலையும் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே இருக்க எல்லாரையும் விட இப்போ வந்திருக்க சின்னாக்களை விட நான் கொஞ்சம் பெரியாள் அப்படின்னாலும் அந்த சின்ன பசங்களை என்ன ஒரு சின்னாள் மாதிரி பார்த்துன்னு ட்ரீட் பண்ணுறது என் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அவங்க காட்டுற அன்பு எல்லாத்துக்குமே
பயணிக்க வச்சிருக்க எல்லா அன்பான சொந்தங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. செய்தி வாசிப்பாளர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், வாய்ஸிங் ஆர்டிஸ்ட், ட்ராமாலாம் நடிக்கிறாங்க, அதில் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதுகிறாங்க, அப்புறம் வந்து ஷோ ஹோஸ்ட் பண்ணுறாங்க, வெளியே போய் ஷோ ஹோஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து பல ரூபங்களில் கிரிஜா வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் தமிழகமோடு சேர்ந்து கிரிஜாவுக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் விஷ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். நான் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நாடு முழுவதும் தமிழ் FM 99.5 99.7.